6th-தம் ஐஏஎஸ் அகாடமி தர்மபுரி. இயல் இரண்டில் இருக்கக்கூடிய அடுத்த செய்யுள் என்னன்னு பார்த்தோம்னா, நீங்கள் நல்லவர் அப்படின்ற தலைப்பில் கொடுத்துருக்காங்க. யார் இதனுடைய ஆசிரியர்னு பார்த்தோம்னா, கலில் கிப்ராம் அப்படின்றவர் தான் இந்த நீங்கள் நல்லவர் அப்படின்ற இந்த செயலினுடைய ஆசிரியர். கலில் கிப்ரான் யாருன்னு பார்த்தோம்னா, இவர் ஒரு அயல் நாட்டு கவிஞர். அது என்ன நாடு அப்படின்னு பார்த்தோம்னா, லெபனான் அப்படின்ற நாட்டை சேர்ந்தவர் தான் இந்த கலில் கிப்ராம், அதாவது அயல் நாட்டு கவிஞர் அப்படின்ற சிறப்பு உடையவர். அடுத்ததாக இவர் யார், இவர் என்னென்னலாம் என்னவாகலாம் இருந்திருக்காருன்னு பார்த்தோம்னா, கவிஞராகவும் புதின ஆசிரியராகவும் கட்டுரை ஆசிரியராகவும் ஓவியராகவும் பன்முக திறமைகளை கொண்டவராக இவர் இருந்திருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்ததாக இந்த நீங்கள் நல்லவர் அப்படின்ற இந்த தலைப்பை பற்றி பார்க்கணும் அப்படின்னா, இந்த தலைப்பு எந்த பாடலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, புவியரசு மொழிபெயர்த்த தீர்க்கதரசி என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. அதாவது புவியரசு என்பவர் வந்துட்டு மொழிபெயர்த்த ஒரு நூல் தான் தீர்க்கதரசி. இந்த நூலில் தான் நீங்கள் நல்லவர் அப்படின்ற இந்த அயல்நாட்டு கவிஞர் எழுதிய இந்த பாடம், இந்த பாடல் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய பாடல் வரிகள் பார்க்கலாம். வாழ்க்கை பின்திரும்பி செல்லாது, நேற்றுடன் ஒத்து போகாது. இந்த பாடல்களை பார்த்தீங்கன்னா, நம்ம புத்தகத்தில் கவனமாக பார்க்கலாம், பாடல் வரியை கொடுத்துருப்பாங்க, பட் பாடலுக்கான பொருள் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த பாடல் வரியே ரொம்ப எளிமையான ஒரு அமைப்பில் தான் அமைஞ்சிருக்கு. நம்மளால் ஈஸியாகவே பொருளை என்னன்னு சொல்லிட்டு இந்த பாடல் வரிகள் மூலியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த பாடலை கவனமாக பார்த்துக்கோங்க. வாழ்க்கை பின்திரும்பி செல்லாது, நேற்றுடன் ஒத்து போகாது. இந்த பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, நீங்கள் நல்லவர் அப்படின்ற இந்த தலைப்பில் தான், அதாவது இந்த நூலில் தான் இடம்பெற்றிருக்கு. இதனுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா, கலில் கிப்ராம். ஆசிரியர் பெயரை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். இவர் ஒரு அயல் நாட்டு கவிஞர். என்ன நாடு, எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னா, லெபனான் நாட்டை சேர்ந்த ஒரு ஆசிரியர் தான் இவர். அடுத்ததாக அடுத்த ஒரு பாடத்தை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். தேங்க்யூ.